இந்த செய்தியை வழங்குபவர்கள் 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். காண்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள வீடுகளில் June 27 இரவு மீண்டும் விஷவாயு கசிந்ததாக தகவல் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள வீடுகளில் கழிவறைகளில் இருந்து விஷவாயு தாக்கி கடந்த 11ஆம் தேதி செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி, 11ஆம் வகுப்பு மாணவி செல்வராணி ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே பகுதியில் உள்ள மற்ற வீடுகளிலும் விஷவாயு கசிந்ததால் அப்போது புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை மூலம் இந்த விவகாரம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் 1, 2, 3 ஆகிய குறுக்கு தெருவில் வசிப்பவர்களின் வீடுகளில் June 27 இரவு துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஷவாயு கசிவாக இருக்கலாம் என சந்தேகித்து அவர்கள் உடனடியாக வீடுகளில் இருந்து வெளியேறினர். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் அங்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் விரைந்து வந்து அந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை மூடிகளை திறந்துவிட்டனர். அப்போது அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் பொதுமக்கள் பயந்தது போல் விஷவாயு கசிவு எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது. இருப்பினும் June 28 வெள்ளிக்கிழமை மீண்டும் மறு ஆய்வு நடத்த உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் இந்த ஆய்வுக்கு பிறகே அந்த பகுதி பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். புதுச்சேரி, உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.